ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பேச்சுலர் படம் மூலமாக பாப்புலரான ஒரு ஹீரோயின் வந்து அடுத்த பட வாய்ப்புக்காக ரசிகர்களை ரொம்ப வெறித்தனமாக வந்து கிரங்கடிக்க வைக்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டாலேயுமே ட்விட்டர்லேயுமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஷூட்டில் நடத்தி வேறு லெவலில் பண்ணி எல்லாருமே வந்து இயக்குநரையும் ரசிகரும் அவர் பக்கத்துக்கு நிறையா இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னா நம்ம திவ்யா பாரதி தான். மாடல் அழகியான திவ்யா பாரதி 1992 கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்தவர் ஆவார். கல்லூரியில் படிக்கும்போது நடிப்பின் மீது ஆர்வம் இருந்தால் மாடலில் கலக்கி வந்த இவர் முதல் படத்திலேயே தமிழ் ஆடியன்ஸின் மனதை வென்றுவிட்டார். மாடல் அழகியும் திரைப்பட நடிகையுமான நடிகை திவ்யா பாரதி கடந்த 2021 வெளிவந்த பேச்சுலர் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் நடிப்பில் திரைக்கு வந்த பேச்சுலர் படத்தில் ஜிவி பிரகாஷுடன் ஜோடி போட்டு நடித்திருந்தார். லிவிங் டுகெதர் உறவு முறை குறித்து உருவான பேச்சுலர் படத்தில் திவ்யா பாரதி சுப்பு என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இந்த படத்தில் சத்தமுத்த காட்சிகள் லிப்லாசிங் என படம் லாபகத்தான் இருந்தது. திவ்யா பாரதிக்கு இது முதல் படமாக இருந்தாலும் தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து கனக்கட்சியின் மீது நடித்தாலும் தாராளமாக கவர்ச்சி காட்டியதாலும் இவர் தமிழ்நாட்டின் கனவு கன்னியாகவே மாறிவிட்டார். சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கும் திவ்யா பாரதி அவ்வப்போது கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு வருகிறார். இதனால் இவரை பின்தொடரும் ரசிகர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. நடிகை திவ்யா பாரதி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சுமார் 2.8 மில்லியன் ஃபாலோவர்கள் பின்தொடர்ந்து வருகின்றனர். நடிகை திவ்யா பாரதி அண்மையில் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் விருந்தினராக கலந்து கொண்டு சென்றபோது கூட அறகுறை ஆடுகளுடன் படு கவர்ச்சியாக வந்ததாக சர்ச்சையில் சிக்கினர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி போன்ற இடத்திற்கு செல்லும்போது நாகரிகமாக ஆடை அணிந்து செல்வதுதான் நல்லது என சமூக ஆர்வலர்கள் பலர் அவருக்கு அறிவுரை கூறினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை பெற நமது போடா பீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.